அனைவருக்கு வணக்கம். இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா ஃபான்சியா. தகவல்களை தொகுத்து வழங்கியவர் வி டி விஜய். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி. தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஆட்சி. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள், நாட்டு மக்களுக்கு கிடைத்த வெற்றி. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேச்சு. புதிய அரசு அமைக்க ஏதுவாக பிரதமர் நரேந்திர மோடியின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டார். 17வது மக்களவையையும் கலைத்து உத்தரவு. மக்களவைத் தேர்தலில் 99 தொகுதிகளில் வெற்றி பெற்று 10 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்மை எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது காங்கிரஸ். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களவைத் தொகுதியிலும் வெற்றி பெற்று திமுக கூட்டணி சாதனை. தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி. மக்களவைத் தேர்தலில் மொத்தம் 64,20,00,000 வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர். தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தகவல். பாலியல் புகார் வழக்கில் தொடர்புடைய எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா பெங்களூரு விமான நிலையத்தில் கைது. தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் காலம் நிறைவு. தில்லி திஹார் சிறையில் சரணடைந்தார். பாஜக கூட்டணியில்தான் தெலுங்கு தேசம் கட்சி அங்கம் வகிக்கிறது. அக்கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு திட்டவட்டார். ஆந்திரா ஒடிசாவில் ஆளும் கட்சி தோல்வி. ராஜினாமா செய்த முதலமைச்சர்கள். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது. இதனை முன்னிட்டு தில்லியில் கட்சியின் தலைமையகத்தில் தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், இத்தேர்தல் முடிவுகள் ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி என்றார். நாட்டிற்கு மங்களகரமான நாள் என்றும், பாஜக மீதும் தேசிய ஜனநாயக கூட்டணி மீதும் மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை இன்றைய தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்துவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். தேர்தல் முடிவுகளையொட்டி தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி தெரிவித்த அவர், 1962 பிறகு ஒரு கட்சி தொடர்ந்து 2வது முறை தனது ஆட்சி காலத்தை பூர்த்தி செய்து 3வது முறை மீண்டும் ஆட்சி அமைக்கவிருப்பது வரலாற்றில் இது முதன்முறை என்று தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக வாக்குகள் பதிவாகி சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். முன்னதாக பேசிய பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, மக்கள் எதிர்க்கட்சி கூட்டணியை நிராகரித்து விட்டார்கள் என்றும், அவர்கள் இது பற்றி சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் கூறினார். ஒடிசாவில் பாஜக முதன்முறையாக ஆட்சி அமைப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். மீண்டும் ஆட்சி அமைக்க ஏதுவாக பிரதமர் நரேந்திர மோடி ராஜினாமா. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்பு. மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியானதைத் தொடர்ந்து தற்போதைய மத்திய அமைச்சரவையின் கடைசி கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது. அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். அதில் தற்போதைய மத்திய அரசின் பதவிக்காலம் முடிவடைவதை அடுத்து அமைச்சரவை பதவி விலகுவது குறித்து விவாதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்று தமது தலைமையிலான அமைச்சரவையின் ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் வழங்கினார். அதனை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர், புதிய அரசு பதவியேற்கும் வரை பிரதமரும் அமைச்சர்களும் பதவியில் நீடிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் இந்த கூட்டத்தில் தற்போதைய மக்களவையை கலைக்க குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் 17வது மக்களவையை கலைக்க ஒப்புதல் அளித்துள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருந்து அளித்து சிறப்பித்தார். மத்தியில் புதிய அரசு பொறுப்பேற்க உள்ள நிலையில் தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது தலைமையிலான மத்திய அமைச்சர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருந்தளித்து சிறப்பித்தார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த இரவு விருந்து நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா மற்றும் ராஜ்நாத் சிங், அமித்ஷா உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். பதவி விலகும் அரசில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்களுக்கு பிரிவு உபச்சாரம் அளிக்கும் விதமாக இந்த விருந்து நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள், நாட்டு மக்களுக்கு கிடைத்த வெற்றி என்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்திருக்கிறார். புதுதில்லியில் சோனியாகாந்தி, ராகுல்காந்தி, ஜெய்ராம் ரமேஷ் ஆகியோருடன் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இண்டி கூட்டணிக்கு மக்கள் அளித்த ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக மல்லிகார்ஜுன கார்கே கூறினார். 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் எந்த தொகுதியில் ராஜினாமா செய்வது என்பது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். 2 தொகுதிகளிலும் தமக்கு வாக்களித்து துணை நின்ற வாக்காளர்கள் அனைவருக்கும் ராகுல்காந்தி நன்றி தெரிவித்துக் கொண்டார்.
புகார் வழக்கில் சிக்கி வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்ற கர்நாடக மாநிலம் ஹாசன் தொகுதி எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா பெங்களூரு விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். கர்நாடக மாநிலம் ஹாசன் தொகுதி எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா மீது அவரது வீட்டில் பணிபுரியும் பெண் ஒருவர் அளித்த பாலியல் புகார் மற்றும் அது தொடர்பான வீடியோ அடிப்படையில் அவர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். நாட்டை விட்டு வெளியேறிய பிரஜ்வல் ரேவண்ணா ஜெர்மனியில் தங்கியிருந்தார். அவர் மீதான வழக்கை விசாரிக்க சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது. அவரை கைது செய்ய சிறப்பு நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்தது. இந்நிலையில் ஜெர்மனியிலிருந்து விமானம் மூலம் பிரஜ்வல் ரேவண்ணா பெங்களூரு வந்தார். இதுகுறித்து இன்டர்போல் அளித்த தகவலின் பேரில் விமான நிலையத்தில் காத்திருந்த சிறப்பு படை போலீசார் அவரை கைது செய்தனர். மக்களவைத் தேர்தல் வெற்றியை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு காணிக்கையாக்குவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் திமுகவிற்கு கிடைத்த வெற்றியை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு காணிக்கையாக்குவதாக அக்கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வெறுப்பு பரப்புரைகளை மீறி மக்கள் அளித்துள்ள தீர்ப்புதான் இந்த வெற்றி என்றார். இந்திய ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தையும் காப்பாற்ற திமுக தொடர்ந்து பணியாற்றும் என்றும் குறிப்பிட்டார். பிரதமர் பதவிக்கு போட்டியிடுவீர்களா என்ற கேள்விக்கு தமது உயரம் தமக்கு தெரியும் என்றும் மு க ஸ்டாலின் பதிலளித்தார். இந்த தேர்தலில் 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று கூறிய பாஜகவிற்கு தனிப்பெரும்பான்மை கூட கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தில்லியில் நடைபெறவுள்ள இந்தி கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டத்தில் தாமும் பங்கேற்கவிருப்பதாக மு க ஸ்டாலின் தெரிவித்தார். புதுதில்லியில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா தலைமையில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்கள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. மக்களவைத் தேர்தலில் பாஜக பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் புதுதில்லியில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா தலைமையில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்கள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்கள் பலர் இதில் பங்கேற்றனர். இதேபோல் புதுதில்லியில் உள்ள பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் இல்லத்தில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் சந்தித்து ஆலோசனை நடத்தினார்கள். மக்களவைத் தேர்தலில் மொத்தம் 64,20,00,000 வாக்காளர்கள் வாக்களித்திருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தில்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார். இத்தேர்தலில் வாக்களித்த அனைத்து வாக்காளர்களுக்கும் பாராட்டு தெரிவித்தார். 85 வயதிற்கு மேற்பட்டவர்களும் மாற்றுத்திறனாளிகளும் அதிகளவில் வாக்களித்திருப்பதாக கூறினார். இந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை G7 அமைப்பில் உறுப்பினராக உள்ள அனைத்து நாடுகளின் வாக்காளர்களை விட 1.5 மடங்கு அதிகம் என்றும், 27 ஐரோப்பிய நாடுகளை விட 2.5 மடங்கு அதிகம் என்றும் ராஜீவ்குமார் தெரிவித்தார். தேர்தலுக்காக மொத்தம் 135 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டதாகவும், 400,000 வாகனங்கள் தேர்தல் பணியில் பயன்படுத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். பெரும் அசம்பாவிதங்கள் ஏதுமின்றி தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்ததாகவும், தேர்தல் காலத்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட சுமார் 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், பரிசுப் பொருட்கள், மதுபானம் மற்றும் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் தொடர்பாக பெறப்பட்ட 495 புகார்களில் 90% மேற்பட்டவற்றிற்கு தீர்வு காணப்பட்டதாகவும் தெரிவித்தார். நாட்டின் GDP-யின் வளர்ச்சி விகிதம் பொருளாதார முன்னேற்றத்தின் வலுவான வேகத்தை காட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். 2023-24 நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 8.2% உயரும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் அளித்துள்ள தகவலின்படி 2023-24 GDP வளர்ச்சியானது 173,00,000 கோடி ரூபாயை எட்டும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 2022-23 காலகட்டத்தில் 269.50 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. இது 2023-24 நிதியாண்டில் 295,00,000 கோடி ரூபாயை எட்டும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சகம் கணித்துள்ளது. GDP குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தமது எக்ஸ் வலைதள பதிவில், 2023-24 காலாண்டில் GDP வளர்ச்சி தரவு நமது பொருளாதாரத்தில் வலுவான வேகத்தை காட்டுகிறது என குறிப்பிட்டுள்ளார். 2023-24 8.2% வளர்ச்சி வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதார நாடு இந்தியா என்பதை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பீகாரில் வெப்ப அலை காரணமாக 19 பேர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
நாடு முழுவதும் கோடை வெப்பத்தின் அனல் தகித்து வருகிறது. தில்லி, தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களில் கோடை வெயில் சதமடித்து வருகிறது. இதனால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்நிலையில் பீகாரின் பல்வேறு பகுதிகளிலும் கடும் வெப்பம் வாட்டி வதைக்கிறது. அவுரங்காபாத் பகுதியில் 44 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவான நிலையில் அனல் காற்று காரணமாக 19 பேர் உயிரிழந்திருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. 20-க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக காவல் பணியில் ஈடுபட்டுள்ள போலீசார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சமாஜ்வாதி மூத்த தலைவர் ஆசம் கானுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து 14 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் வீட்டில் வலுக்கட்டாயமாக நுழைந்து தாக்குதல் நடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் சமாஜ்வாதி கட்சியின் மூத்த தலைவர் அசாம்கானுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2016 டிசம்பர் மாதம் உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் உள்ள துங்கர்பூர் காலனியில் வசித்து வந்த அப்ரர் என்பவரின் வீட்டில் வலுக்கட்டாயமாக புகுந்து தாக்குதல் நடத்தியது, அவர்களை மிரட்டியது என பல்வேறு வழக்குகள் அசாம்கான் மீது தொடரப்பட்டன. இந்த வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் 14 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து ராம்பூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் காலம் நிறைவடைந்ததை அடுத்து அவர் தில்லி திஹார் சிறையில் சரணடைந்தார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் பிணையில் உள்ள தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் காலம் நிறைவடைந்ததை அடுத்து அவர் தில்லி திகார் சிறையில் சரணடைந்தார். தில்லி மதுபான கொள்கை ஊழல் தொடர்பான பணமோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மக்களவைத் தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்காக உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீனில் மே 10 தேதி விடுவிக்கப்பட்டார். அவருக்கு ஜூன் 1 தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டது. மக்களவைத் தேர்தலில் அவர் பிரச்சாரம் செய்தார். அவரது இடைக்கால ஜாமீன் முடிவடையும் தருவாயில் அவர் மீண்டும் மருத்துவ காரணங்களுக்காக ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். எனினும் அந்த மனுவை நீதிமன்றம் நிராகரித்து விட்டது. இடைக்கால ஜாமீன் காலம் முடிவடைந்ததை அடுத்து சரணடைவதற்காக திகார் சிறைக்கு சென்றார். அங்கு அவருக்கு வழக்கமான சோதனைகள் நடத்தப்பட்ட பிறகு சிறையில் அடைக்கப்பட்டார். முன்னதாக ஆம் ஆத்மி தொண்டர்களிடையே பேசிய கெஜ்ரிவால் நாட்டுக்காக தனது உயிரை கூட தியாகம் செய்ய தயாராக இருப்பதாக கூறினார். தற்போது சிறைக்கு செல்லும் தாம் மீண்டும் எப்போது விடுதலையாகி வெளியே வருவேன் என்பது தெரியாது என்றும், தியாகி பகவத்சிங் வழியில் என்னை தூக்கிலிட்டாலும் அதற்கும் தயாராக உள்ளதாகவும் கூறினார். தீ விபத்திலிருந்து பாதுகாப்பது உள்ளிட்ட அனைத்து பாதுகாப்பு அம்சங்களையும் மருத்துவமனைகள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறது. தில்லியில் அண்மையில் 2 மருத்துவமனைகளில் திடீர் தீ விபத்துகள் ஏற்பட்டதில் குழந்தைகள் உட்பட பலர் உயிரிழந்தனர். இதனால் மருத்துவமனைகளில் கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மத்திய அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படும் நோயாளிகள், பணியாளர்கள், நோயாளிகளின் உறவினர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் உரிய பாதுகாப்புகள் வழங்கப்படுவது மிகவும் முக்கியமானது என்று மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அதிக மின்னழுத்தம் மற்றும் மின் பராமரிப்பில் உள்ள குளறுபடிகளால் தீ விபத்துகள் ஏற்படுவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் சுகாதாரத்துறை அமைச்சகம் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 390 சுகாதார நிறுவனங்கள் பங்கேற்ற கூட்டத்தை கூட்டியது. இந்த கூட்டத்தில் தீ விபத்து ஏற்படும் போது மக்களை உடனடியாக வெளியேற்றுவது தொடர்பான பயிற்சி ஒத்திகைகள் மேற்கொள்ள வேண்டுமெனவும், உயிர்களை உடைமைகளையும் பாதுகாக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமெனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களவைத் தொகுதியிலும் வெற்றி பெற்று திமுக கூட்டணி சாதனை படைத்திருக்கிறது. தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவிய சூழலில் மொத்தமுள்ள 39 இடங்களிலும் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். இதன்படி வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், வேலூர், திருவண்ணாமலை, ஆரணி, கள்ளக்குறிச்சி, தர்மபுரி, சேலம், நீலகிரி, கோவை, பெரம்பலூர், தஞ்சை, தென்காசி, தூத்துக்குடி, பொள்ளாச்சி, தேனி, ஈரோடு ஆகிய 21 தொகுதிகளில் திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். திருவள்ளூர், கடலூர், கரூர், மயிலாடுதுறை, சிவகங்கை, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி ஆகிய 9 தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர்களும், சிதம்பரம் மற்றும் விழுப்புரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும், மதுரை மற்றும் திண்டுக்கல்லில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும்,
திருப்பூர் மற்றும் நாகப்பட்டினத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர்களும் வெற்றி பெற்றுள்ளனர். ராமநாதபுரத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் நாமக்கல்லில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர்களும் வெற்றி பெற்றுள்ளனர். திருச்சியில் மதிமுக வெற்றி பெற்றுள்ளது. ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கூறியுள்ளார். ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைந்தது. இந்நிலையில் அமராவதி நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் முடிவுகள் தமக்கு ஏமாற்றம் அளிப்பதாக கூறினார். சிரமங்களும் சவால்களும் தங்கள் கட்சிக்கு புதிதல்ல என்றும், சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அதே நேரத்தில் மக்கள் தீர்ப்பை ஏற்பதாகவும், தங்கள் கட்சி மக்களின் உரிமைகளுக்காக எப்போதும் போராடும் என்றும் ஜெகன்மோகன் ரெட்டி குறிப்பிட்டார். இந்திய ஆட்சி முறை உலகின் பல நாடுகளுக்கு முன் உதாரணமாக திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் தம்முடைய எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் உலகின் 21ஆம் நூற்றாண்டு இந்தியாவை மிகுந்த நம்பிக்கையுடன் எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளார். மக்கள் பங்களிப்புடன் கூடிய நல்லாட்சி, ஆர்வமுள்ள மாவட்டங்கள், ஆர்வமுள்ள வட்டங்கள் போன்ற மத்திய அரசின் முனைப்பான செயல்பாடுகள் குறித்து இன்றைக்கு உலக நாடுகள் விவாதித்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். வெறும் 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்களை வறுமையிலிருந்து மீண்டு வர செய்திருப்பது முன்னெப்போதும் சம்பவிக்காத ஒன்று என்றும் தெரிவித்துள்ளார். ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அவர்களை அதிகாரமிக்கவர்களாக மாற்றும் மத்திய அரசின் முனைப்பான நடவடிக்கைகள் உலக நாடுகளின் கவனத்தை பெரிதும் ஈர்த்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வேகம், உயரம், நம்பிக்கை மற்றும் தரம் என்ற 4 திசைகளில் நாம் வேகமாக பணியாற்ற வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். G20 தலைமைத்துவத்தின் வெற்றியை தொடர்ந்து இந்தியாவின் மாபெரும் பங்களிப்பை உலக நாடுகள் மகத்துவமான ஒன்றாக கருதுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலகின் தெற்கு நாடுகளை பொறுத்தவரை இந்தியாவின் குரல் முக்கியமான ஒன்றாகவும் வலிமையானதாகவும் அங்கீகரிக்கப்பட்டிருப்பதாகவும் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் தேசப்பற்றையும் ஒற்றுமையையும் சந்தேகிப்பவர்களுக்கு கன்னியாகுமரி மண் ஒற்றுமையின் அழியாத பொக்கிஷமாக திகழ்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். கொள்கைகள் மற்றும் பொருளாதார விவகாரங்களில் ஒத்த கருத்துடைய அனைத்து கட்சிகளும் இந்தி கூட்டணியில் சேர வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அழைப்பு விடுத்திருக்கிறார். காங்கிரஸ் தலைமையிலான இந்தி கூட்டணி கட்சித் தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் புதுதில்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடைபெற்றது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, பொதுச் செயலாளர் பிரியங்கா, தேசியவாத காங்கிரசின் சரத்பவார், திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின், சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ், ராஷ்டிரிய ஜனதாதளத்தின் தேஜஸ்வி யாதவ், ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சம்பாய் சோரன், தேசிய மாநாட்டு கட்சியின் உமர் அப்துல்லா உள்ளிட்ட தலைவர்கள் இதில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய கார்கே, கூட்டணியில் தற்போது உள்ள கட்சிகள் ஒன்றிணைந்து உறுதியுடன் போட்டியிட்டதாக கூறினார். மேலும் காங்கிரசின் அடிப்படை கொள்கைகளான சமூக நீதி, அரசியல் நீதி, அரசியல் சாசன முகப்புரையில் தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்துக்கள் மற்றும் பொருளாதார விவகாரங்களில் ஒத்த கருத்துடைய அனைத்து கட்சிகளும் கூட்டணியில் சேருமாறு அவர் அழைப்பு விடுத்தார். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் தார்மீக அடிப்படையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரானது என்று குறிப்பிட்ட மல்லிகார்ஜுன கார்கே, ஆனால் மக்களின் விருப்பத்தை திசை திருப்பும் பணியில் பிரதமர் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வி எதிரொலி. ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஒடிசா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் அடைந்த தோல்விக்கு பொறுப்பேற்று நவீன் பட்நாயக் அம்மாநில ஆளுநர் ரகுபர் தாஸை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து ஒடிசா சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடைபெற்றது. இதில் பாஜக 78 இடங்களில் வெற்றி பெற்று அங்கு முதல் முறையாக ஆட்சியை கைப்பற்றியது. ஆளும் பிஜு ஜனதாதளம் கட்சி 51 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. இதன் மூலம் 24 ஆண்டுகால பிஜு ஜனதாதள ஆட்சி முடிவுக்கு வந்தது. அதே நேரத்தில் அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான நவீன் பட்நாயக் கண்டபஞ்சி தொகுதியில் பாஜக வேட்பாளரிடம் தோல்வியடைந்தார். கடந்த 1998ஆம் ஆண்டு முதல் தேர்தல்களில் போட்டியிட்டு வரும் நவீன் பட்நாயக் முதன்முறையாக தற்போது தோல்வியை சந்தித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தைச் சேர்ந்த முன்னணி கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார்.
தமிழகத்தைச் சேர்ந்த முன்னணி கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சில தினங்களாக தம் மீது காட்டப்படும் அன்பு, ஆதரவு, அரவணைப்பு தம்மை திக்குமுக்காட செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக தமது ரசிகர்களுக்கு மனமார்ந்த நன்றி மற்றும் வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த சில காலமாகவே கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவது பற்றி சிந்தித்து வந்ததாகவும், தற்போது அந்த முடிவை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்வதாகவும் தினேஷ் கார்த்திக் கூறியுள்ளார். தம்மை எதிர்நோக்கியுள்ள புதிய சவாலை எதிர்கொள்ள தாம் ஆயத்தமாகி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கிரிக்கெட் விளையாட்டில் தமக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர், பயிற்சியாளர்கள், அணி தலைவர்கள், தேர்வு குழுவினர், சக வீரர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார். நம் நாட்டில் பல லட்சக்கணக்கான வீரர்கள் கிரிக்கெட் விளையாடும் நிலையில் தேசத்தின் பிரதிநிதியாக பங்கேற்கும் வாய்ப்பு தமக்கு கிடைத்தது பெரும் அதிர்ஷ்டம் என்று கருதுவதாகவும் தினேஷ் கார்த்திக் குறிப்பிட்டுள்ளார். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் 99 தொகுதிகளில் வெற்றி பெற்று காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது. 18வது மக்களவை தேர்தலில் 99 தொகுதிகளில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது. கடந்த 2014 மக்களவை தேர்தலில் 44 தொகுதிகளில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி 2019 52 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. ஆனால் மக்களவையில் எதிர்க்கட்சி அந்தஸ்து பெற வேண்டும் என்றால் அவையின் மொத்த இடங்களில் குறைந்தபட்சம் 10% இடங்களில், அதாவது 55 தொகுதிகளாகவது வெற்றி பெற வேண்டும். ஆனால் கடந்த 2 மக்களவைத் தேர்தல்களில் எந்த கட்சிக்கும் 10% இடங்கள் கூட கிடைக்காததால் கடந்த 10 ஆண்டுகளாக மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் பதவி காலியாக இருந்தது. தற்போது 18வது மக்களவைத் தேர்தலில் 328 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 99 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் அந்த கட்சிக்கு மக்களவையில் எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைத்துள்ளது. பாஜக கூட்டணியில் தெலுங்கு தேசம் கட்சி அங்கம் வகிப்பதாக அக்கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் தமக்கு வாக்களித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். பாஜக, தெலுங்கு தேசம் கட்சி, ஜனசேனா ஆகிய கட்சிகளின் கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி இது என்று குறிப்பிட்டார். தம் வாழ்க்கையில் இது சிறப்புமிக்க தேர்தல் என்று சந்திரபாபு நாயுடு கூறினார். பாஜக கூட்டணியிலேயே தங்கள் கட்சி அங்கம் வகிப்பதாகவும் சந்திரபாபு நாயுடு குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரில் நேரிட்ட சாலை விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். காஷ்மீரின் ஜம்மு ரஜௌரி தேசிய நெடுஞ்சாலையில் பக்தர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து அகினூர் பகுதியில் திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 21 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், அகினூர் பகுதியில் நேரிட்ட பேருந்து விபத்தில் பயணிகள் உயிரிழந்த சம்பவம் வருத்தம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். உறவினர்களை இழந்து வாடும் குடும்பத்தினரின் எண்ணத்தில் தாம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பேருந்து விபத்தில் காயமடைந்தோர் விரைவாக குணம் பெற பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் மோடி இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவித் தொகையும், காயமடைந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 50,000 ரூபாய் உதவித் தொகையும் வழங்கப்படும் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்திருந்தது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் பேருந்து விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் நாட்டின் உணவு பாதுகாப்பை வலுப்படுத்துவதாக உள்ளது என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டது நாட்டின் உணவு பாதுகாப்பை வலுப்படுத்துவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இதுகுறித்து ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள ஆண்டறிக்கையில், வலுவான நிதிநிலை, பெரும் பொருளாதாரத்தின் அடிப்படைகள் ஆகியவற்றுடன் இந்திய பொருளாதாரம் வலுவாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் 11 டிரில்லியன் ரூபாய் முதலீட்டு செலவினமாக செலவிட அரசு முடிவு செய்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இது GDP-யில் 3.4% என்றும், 10 ஆண்டுகளுக்கு முன்பை விட 4.5 மடங்கு அதிகம் என்றும் ரிசர்வ் வங்கி ஆண்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட அதிகமாக பெய்யும் என்று எதிர்பார்ப்பதாகவும், வேளாண்மை, கிராமம் சார்ந்த பொருளாதாரம் சாதகமாக இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச வளர்ச்சிக்கு துணை புரியும் வகையில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது.
மக்களவை தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் பிறப்பிக்கப்பட்டிருந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நிறைவு பெற்றது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் கடந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி வெளியிட்டது. இதனால் அன்று முதல் நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தன. இந்த விதிமுறைகள் ஜூன் 6ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி ஒருவர் 50,000 ரூபாய்க்கு மேல் கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. அதிக மதிப்புள்ள பொருட்கள் கொண்டு செல்லவும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டன. நாடு முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர், நிலையான கண்காணிப்பு குழுக்கள், வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் வருமான வரித்துறையினர் பல்வேறு குழுக்களாக பிரிந்து தொடர் சோதனைகளை நடத்தினர். இந்நிலையில் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் 4ஆம் தேதி வெளியிடப்பட்டதைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் ஜூன் 6ஆம் தேதி நள்ளிரவோடு திரும்ப பெறப்பட்டது. இதனால் இனி பணம் பொருட்கள் கொண்டு செல்வதில் எந்தவித கட்டுப்பாடும் இருக்காது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரீமல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் ரீமல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதள பதிவில், ரீமல் புயலால் மேற்கு வங்கம், அஸ்ஸாம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், திரிபுரா பல்வேறு பகுதிகளில் இயற்கை பேரிடர் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதோடு பிரார்த்தனை செய்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார். இதேபோல் மத்திய அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி உறுதியளித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட மாநிலத்தில் முதலமைச்சரிடம் தொடர்பு கொண்டு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளதை குறிப்பிட்டுள்ளார். ரீமல் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் அந்த பதிவில் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். மே மாதத்தில் 1,73,000 கோடி ரூபாய் அளவிற்கு GST வசூலாகியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. சரக்கு மற்றும் சேவை வரியான GST மே மாதத்தில் 1,73,000 கோடி ரூபாய் அளவிற்கு வசூலாகியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த வருவாய் 10% உயர்வை பிரதிபலிப்பதாக தெரிவித்துள்ளது. மத்திய GST 32,000 கோடிக்கும் அதிகமாகவும், மாநில GST 40,000 கோடி ரூபாய்க்கு அதிகமாகவும், ஒருங்கிணைந்த GST 87,781 கோடி ரூபாயும், செஸ் வரியாக 12,000 கோடி ரூபாய் அளவிற்கு வசூலாகி இருப்பதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மாநிலங்களுக்கு திருப்பி அளிக்க வேண்டிய தொகையை கழித்த பிறகு மத்திய அரசுக்கு நிகர வருவாயாக 1,44,000 கோடி ரூபாய் கிடைத்திருப்பதாகவும், இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 6.9% அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024-25ஆம் ஆண்டு நிதி ஆண்டின் ஒட்டுமொத்த GST வசூல் 3,83,000 கோடி ரூபாய் என்றும் நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது.